தையல் தொழில் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இப்போ இந்த புடவையில் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பார்டுக்கு மேட்சாக ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணி தர சொல்லு இப்போ நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நான் ஆல்ரெடி இதெல்லாம் தைச்சு வச்சிட்டேன் லேஸ் மட்டும் வச்சு அடிக்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பேக் எல்லாமே தைச்சு வச்சிட்டேன் இது அவசரமாக தைக்கிறதுக்கு தான் அதனால் நான் லேஸ் மட்டும் வச்சு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்றதை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ யாராவது உங்ககிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி தைச்சு வச்சுருந்த ப்ளவுஸில் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே போல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க அப்படி நான் டிசி கேட்டியெல்லாம் லைட்டாக கொஞ்சம் இந்த டிசைனை வரைஞ்சிக்கிறேன் கொஞ்சமாக மார்க் பண்ணி பார்த்துக்கிறேன் டிசைன் கரெக்டாக வருதான்னு இப்போ பாருங்கள் சைடில் ஒவ்வொரு இன்ச்சு ரெண்டு சைடையும் ஒவ்வொரு இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் லேஸ் கொடுத்துக்கிறேன் இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இதே போல் அந்த கூறு உள்ள லேஸாக வாங்கிக்கிங்க கோல்டு கலரில் நல்லா பளிச்சுன்னு பாருங்கள் நான் ஒரு லைன் மட்டும் லேஸ் கொடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கேட்டாங்க அதனால் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தைக்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் ஃபுல்லும் இந்த ஸ்டிச் பண்ணுறதை காட்டலை லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை மட்டும் காட்டுறேன் இப்போ இந்த ஓரத்திலேயே நான் தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இது பிகினராக இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த நெக் மாடல் வந்து எல்லாருமே ஈஸியாக தைக்கக்கூடிய டிசைன் தான் இந்த லேஸ் டிசைன் இப்போ மறுபடியும் நான் வந்து இதில் இன்னொரு தையல் ஓட்டிக்கிறேன் எப்பயுமே நம்ம லேஸ் வச்சு தைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு தையல் அப்புறம் ஓரத்தில் ஒரு தையல் ஓட்டினா தான் அந்த லேஸ் வந்து தூக்காமல் இருக்கும் இல்லைனா தூக்கினாப்பில் இருக்கும் எப்பயுமே ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க இப்போ நான் ஒரு லைன் லேஸ் கொடுத்துட்டேன் இப்போ ப்ளவுஸை மடக்கி இப்போ அப்படியே டிசைன் வரைஞ்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு இலை நெக் மாடல் மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கிறேன் கீழே அப்படியே இலை மாதிரி வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அதே போல் இந்த பக்கமும் வரைஞ்சிக்குவோம் ஆல்ரெடி நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சி பார்த்தேன் இப்போ அது மேலேயே வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சி பார்த்துட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் இந்த பக்கம் அகலமாக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க வேண்டியதான் பாருங்கள் கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும் அப்படி டவுட்டாக இருந்தால் நம்ம டேப்பில் கூட அளவு வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு இருக்குது இப்போ மறுபடியும் நான் ரெண்டு இன்ச்சு வச்சு புள்ளி வச்சுட்டு மறுபடியும் வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த பாயிண்ட்டு கரெக்டாக வரணும் அதனால தான் இப்போ இந்த கோட்டு மேலேயே நான் லேசை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக பழகுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாடல் நம்ம ரொம்ப ரிஸ்கே கிடையாது இதில் நீங்கள் இதே போலையே டிசி கட்டியால் வரைஞ்சி டிசைன் பண்ணி அப்படியே லேஸ் வச்சு தைச்சிக்கிங்க அப்படியே இந்த கோட்டு மேலேயே அழுத்தி கையில் பிடிச்சிட்டு அந்த கோட்டு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும் நல்லா அந்த இலை மாதிரி வர இடத்துல நல்லா வளைச்சு கொஞ்சம் லேஸை வச்சுக்கணும் நேராக இழுக்கக்கூடாது இப்போ அந்த கூர் பாயிண்ட் வரும்பொழுது மடக்கிக்கணும் கீழே அந்த முடிகிற பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் மடக்கிக்கணும் லேசை மடக்கிட்டு இப்போ மறுபடியும் நான் ஓரத்துலேயே தையல் ஓட்டிக்கிறேன் அந்த கோடு கரெக்டாக போட்டுருந்தோம்னா அந்த கோட்டு மேலேயே ஓட்டிகிட்டு வந்துருங்க ஏன்னா ரொம்ப அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு குயிக்காக வேலை முடிக்கிறதான் பார்க்கணும் அதனால் ரொம்ப ரிஸ்க்கான டிசைனை நான் எப்பயுமே தேர்ந்தெடுக்க மாட்டேன் நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கணும் பார்க்குறதுக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லாக லுக்காக இருக்கணும் அதே போல் டிசைன் தான் தேர்ந்தெடுப்பேன் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் இன்னொரு லைன் லேஸ் கொடுத்துட்டேன் இப்போ இன்னொரு தையல் ஓட்டிக்கிறேன் அப்படியே கையால் அழுத்தி பிடிச்சி இந்த லேஸ் தூக்காத அளவுக்கு இன்னொரு தையல் ஓட்டிக்குவோம் இப்போ நான் ரெண்டு தையல் ஓட்டிட்டேன் இப்போ இதுக்கு சென்ட்ரு பாயிண்டில் நான் ஒரு கோல்டு கலர் ஒரு மஞ்சள் கலர் பூ ஒட்டிக்கிறேன் சந்த சாண்டல் கலரில் ஒரு பூ ஒட்டிக்கிறேன் இதே போல் நான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் இந்த பூ வந்து ஒரு பூ பத்து தான் இதே போல் வாங்கிக்கிங்க நிறையா பேர் டிசைனுக்கு பண்ண ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் நேரத்தில் நம்ம எவ்வளோ ஈஸியாக தைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்கவும் லுக்காக அழகாகவும் இருக்கும் இதே போலேயே புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியானது தான் இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஹேண்டும் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறதை காட்டுறேன் இப்போ உடனே காட்டுறேன் ஹேண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இப்போ பாருங்க அப்படி நான் தையல் ஓட்டிக்கிறேன் ஏன்னா ஹேண்டு சிம்பிளான டிசைனுக்குறனால நான் இப்போயும் உங்ககிட்ட ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன் இதே போல் அர்ஜென்ட்டு அவசரம் ரொம்ப க்யூக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ கொடுத்துட்டு நமக்கு ஒன் ஹவரில் ப்ளவுஸ் வேணும் எதாவது சிம்பிளான ப்ளவுஸாக தைச்சி நெக் மாடல் ஹேண்டு தைச்சி கொடுங்கன்னு சொன்னால் இதே போல் நம்ம ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒன் ஹவர்லேயே தைச்சி முடிச்சிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேஸ் எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுத்துட்டாங்க என்னோடய ஸ்டிச் பண்ணுற வேலை மட்டும்தான் நான் இதுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து தையல் குழி வாங்குகிறேன் ஏன்னா நமக்கு குயிக்காக வேலை முடியுதுங்கிறதுனால அவங்க வந்து எல்லா இந்த ஃப்ளவர் மட்டும்தான் நான் வாங்கினது மீதி லேஸ்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்துட்டாங்க இதே போல் டிசைன் வந்து அவங்க லேஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கினா நம்ம போதும் ஏன்னா நமக்கு வேலை அதிகம் கிடையாது இதில் இப்போ பாருங்கள் அந்த ஓரத்துலேயே இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ கொஞ்சம் வளைவா வளைச்சிக்கிறேன் இந்த டிசைனுக்கு ஏற்ப இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப பிகினர்ஸுக்கு தான் யூஸ் ஆகும் இருக்கேன் மாதிரி சிம்பிளான டிசைன் கேட்டால் ஹேண்டுக்கும் நெக்குக்கும் கேட்டாங்கன்னா இதே போல ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ படிமானமா ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் இப்போ ஓட்டிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்ல ஒரு மணி வச்சு கட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மணியும் வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த மணியை வச்சு கட்ட சொன்னாங்க அந்த பாயிண்ட்ல இதே இந்த கூறு இல்லாமல் இருந்தால் கூட இந்த மணி அழகாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரே ஒரு மணி மட்டும் ரெண்டு கைக்கும் ஒவ்வொரு மணி வச்சு கட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மணி வச்சு நான் கட்டிடுறேன் இப்போ பாருங்கள் நான் ஹேண்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால மடங்க மாட்டுக்குது துணி இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லுக்காக அழகாக இருக்குது பாருங்கள் ஹேண்டும் வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு கையும் வேலை முடிஞ்சிருச்சு நெக்குக்கும் ஈஸியாக தச்சு முடித்தாச்சு இதுக்கு இரநூத்தி ரூபா தையல் குழி வாங்கிட்டேன் இந்த நெக் டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்